வித் கோமாளி நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னரான கனியோட வீட்டுக்கு சிம்பு, ரக்ஷன் மற்றும் மகத் போய் காரக்குழம்பு சாப்பிட்டதோட புகைப்படம் தான் இப்போ இணையதளத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாக விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அப்படின்ற நிகழ்ச்சி ரொம்பவுமே பிரபலமாக ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கானோர் ரசிகர்களாக மாறினாங்கன்றதும் சமையல் நிகழ்ச்சின்றதை தாண்டி இந்த நிகழ்ச்சியில் இருந்த நகைச்சுவை எல்லாரையுமே கவர்ந்துச்சு. குறிப்பாக குக்குகளும் கோமாளிகளும் நான் ஸ்டாப் காமெடி பண்ணாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சியில் கனி டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு 500,000 பரிசும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலேயின் போது சிறப்பு விருந்தினராக சிம்பு வந்திருந்தார். அப்போது கனிக்கிட்ட உங்கள் காரக்குழம்பை சாப்பிட நான் ரொம்பவுமே ஆவலாக இருக்கேன்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் சிம்பு, மகத் மற்றும் ரக்ஷன் ஆகிய மூணு பேரும் கனியோட வீட்டுக்கு போய் அவங்களோட காரக்குழம்பை ரசித்து சாப்பிட்ருக்காங்க. இது குறித்து கனியோட கணவர் இயக்குனர் திரு தனது ட்விட்டரில் சிம்பு, மகத் மற்றும் ரக்ஷன் ஆகிய மூணு பேரும் தங்களோட வீட்டுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி, அவங்களோட வருகை மிகுந்த ஆச்சரியம் அளித்தது, கனியோட காரக்குழம்பை அவங்க சாப்பிட்டு ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இவங்க மூணு பேரும் கனி வீட்டுக்கு போய் காரக்குழம்பு சாப்பிட்ட புகைப்படம் தான் இணையதளத்தையே தன்னோட கண்ட்ரோல்லையே வச்சிருக்குன்னு தான் சொல்லணும்.